ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். இந்த சம்மர் டைமில் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடிய முள்ளங்கி வச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அதே சமயம் ஆரோக்கியமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு 2-3 நாள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சாலும் கெட்டு போகாது. இதை நம்ம இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். முள்ளங்கியை தோல் சீவிட்டு அந்த காம்பு பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். துருவுறதில் துருவி எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, அல்லது இந்த மாதிரி மெலிஸ் மெலிஸாக சீவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி வரும். இப்போ எல்லா முள்ளங்கியும் இந்த மாதிரி சீவி எடுத்தாச்சு. இப்போ வதக்கி எடுக்கிறதுக்காக கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு இதில் நம்ம சீவி வச்சுருக்க முள்ளங்கியை சேர்த்துக்கலாம். ஏன்னா இதை நம்ம வதக்கிறதோடு சரிங்க, திரும்ப நம்ம இதை வேக வைக்க போகிறதில்ல. அதனால் வதங்கும் போது நல்லா வதங்கி வரணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மெலிசாக சீவி எடுத்திருக்கு. இப்போ இது நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. முள்ளங்கி உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதிகமான நீர் சத்து உள்ளதும் கூட உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பொருளும். இது நம்ம சம்மர் டைமில் அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறத விட நம்ம சமைக்கக்கூடிய பதார்த்தத்தில் இந்த மாதிரி முள்ளங்கிலாம் சேர்க்கணும் போது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சி தரும். இப்போ வெங்காயம் இந்த ஸ்டேஜில் சேர்த்தோம்னா வெங்காயமும் முள்ளங்கி கரெக்டான பதத்தில் வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இறக்க போகும்போது ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்தாலே அந்த புளிப்பு டேஸ்ட்டு சரியாக இருக்கும். புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க. இது நல்லா சூடாக ஆறி வரட்டும். திரும்ப அதே கடாயில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். இதில் நம்ம பருப்பு எதுவும் சேர்க்க போகிறது இல்லைங்க, வெறும் தனியாவும் வரமிளகாய் சேர்த்து மட்டும் வறுத்து எடுக்க போகிறோம். இதுவே இந்த பச்சடிக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 8 வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ மிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து இது கொஞ்சம் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிங்க. மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க கொத்தமல்லி மிளகாய் சேர்த்துக்குங்க. இது ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு அரைப்பட்டால் போதும். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க முள்ளங்கி வெங்காயம் சேர்த்துக்கலாம். ரொம்ப சிம்பிள்ங்க செய்யறது, ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இது. இப்போ நம்ம இதில் தண்ணியே சேர்க்க வேண்டாங்க. இந்த வெங்காயம் முள்ளங்கியில் இருக்கிற தண்ணியே போதுமான அளவில் இருக்கும். இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். கல்லுப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட பச்சடி ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு கலரில் கம கமன்னு வாசனையும் நல்லாயிருக்கும். இதில் நம்ம பருப்பு எதுவுமே சேர்க்காததுனால அந்த கொழகொழப்பு தன்மையே இருக்காது. வெறும் முள்ளங்கி, கொத்தமல்லி, மிளகாய் வத்தல் இது மட்டும்தான் சேர்த்துருக்கோம். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்குங்க. இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு தாளிப்பு போட்டு ஒரு ஏர்டிட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் 1 வாரம் வரைக்கும் கூட வச்சுருக்கலாம், கெட்டு போகாது. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கேன். கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு இப்போ கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் 1/5 பல் அளவுக்கு பூண்டை தோலோடையே தட்டி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ பூண்டு ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு கடைசியாக 1 கத்து கருவேப்பிலை சேர்த்துட்டோம்னா கமகமாக நம்மளோட தாளிப்பு ரெடி. இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா வதக்கிறதுலேருந்து தாளிக்கிறது வரைக்கும் எல்லாமே நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சுக்கோங்க. உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சூடாக இருக்கிற அந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சடியோடு சேர்த்துடலாம். இது எந்த ஒரு பச்சை வாசனையும் வராதுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கொஞ்சம் 2 ஸ்பூன் அளவுக்கு சுட சுட சாதத்தில் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம்.
நல்ல குளிர்ச்சி தரக்கூடிய இந்த முள்ளங்கி பச்சடி ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி இதை இட்லியோடு சர்வ் பண்ண போகிறேன். நல்லா அந்த கொத்தமல்லி வாசனையோடு ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. முள்ளங்கி வச்சு மணக்க மணக்க வாய்க்கு ருசியான ஒரு கிரேவி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முள்ளங்கியை சாப்பிடாதவங்க கூட ஒரு முறை நீங்கள் இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நிறைய பேருக்கு அந்த முள்ளங்கியோட பச்சை ஸ்மெல் பிடிக்காது, அதனாலேயே அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மெத்தடில் செய்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முள்ளங்கி எடுத்திருக்கேன். இப்போ முள்ளங்கியோட காம்பு பகுதியை கட் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவி எடுத்துகிட்டு இதை நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாலாம் சேர்த்து ஊற வச்சுட்டு தான் நம்ம இந்த கிரேவி பண்ண போகிறோம். அந்த மாதிரி மசாலாவில் சேர்ந்து ஊறும்போது அந்த முள்ளங்கியோட வாசனை போயிடுங்க. அந்த முள்ளங்கிக்குள்ளே நம்ம சேர்த்துருக்க மசாலாலாம் இறங்கிட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. முள்ளங்கியில் பார்த்திங்கன்னா சிகப்பு முள்ளங்கி, வெள்ளை முள்ளங்கி இருக்கும். ரெண்டுலேயுமே செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. இது எதில் செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு இப்போ நம்ம இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் தனியாத்தூள். கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் விட்டு நல்லா கலந்து வைக்க போகிறோம். தயிர் கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இது நல்லா கலந்து விட்டு இது நமக்கு டைம் இருந்ததுன்னா 15-20 நிமிஷமாவது நல்லா ஊற விடுங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் இந்த முள்ளங்கிக்குள்ளே நல்லா இறங்கி பிடிச்சிட்டு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி டைப்பில் நம்ம கிரேவி பண்ணும்போது. அதே சமயம் சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோடு சாப்பிடவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது அப்படியே ஊறட்டும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ சின்ன மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் 1-2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 சின்ன துண்டு பட்டை. 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்குங்க. இது ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிறதுனால 2 பீஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கல்பாசி. இது இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். 1 சின்ன துண்டு இஞ்சி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 6-7 பல் பூண்டு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம முள்ளங்கியோட தயிர் சேர்த்துருக்கோம். 1 பெரிய தக்காளி பழம் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் அடுப்பில் வச்சுட்டு இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து மசாலா நல்லா வதங்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். நம்ம வெங்காயம் தக்காளிலாம் பச்சையாக சேர்த்துருக்கிறதுனால இந்த பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதக்கும் போது தான் நம்ம கிரேவிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம முள்ளங்கியோடே சேர்த்து மசாலாவெல்லாம் சேர்த்ததுனால இதில் நம்ம எதுவுமே சேர்க்கலை. இப்போ நம்ம பெசரி வச்சுருக்க முள்ளங்கியை இது கூட சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மசாலா சேர்த்துட்டு ஊற வச்சு செய்யும்போது அந்த முள்ளங்கியோட வாசனை வராதுங்க. நிறைய பேருக்கு அந்த பச்சை ஸ்மெல் பிடிக்காமல் தான் சாப்பிடாமல் இருப்பாங்க. இதில் வந்து அந்த முள்ளங்கியோட வாசனை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. நல்ல கம கம கமன் அவ்வளோ வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம தேவைக்கேற்ப தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் சப்பாத்திக்கு ரெடி பண்ணும்போது கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. அதே சாதத்தோடைய இட்லி தோசையோடு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு தளர்வாக ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா 5-6 நிமிஷமாவது வேகணும். நல்ல மிதமான தீயில் வச்சு 1 மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ இந்த டைமில் நம்ம உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு மூடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல முள்ளங்கி வெந்து நமக்கு கிரேவியும் நல்லா திக்காக இருக்குது. நான் இன்றைக்கி இதை சப்பாத்திக்கு ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணியிருக்கேன். சப்பாத்தியோடலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. முள்ளங்கி வச்சு சப்பாத்திக்கு கிரேவியான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி 1 தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ முள்ளங்கி நல்லா வெந்திருக்கு. இப்போ கலந்துவிட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிக்கலாம். இப்போ நான் உப்பு செக் பண்ணதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தது, அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தோம், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் அப்புறம் அடிக்கடி இந்த கிரேவி செய்ய சொல்லுவாங்க. இப்போ கடைசியாக நல்லா கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி சேர்த்து கலந்து இறக்கிக்கலாம். இதை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ணுறதுனால கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் சாதத்தோட இட்லி தோசையோடு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் தளர்வாக ரெடி பண்ணிக்கோங்க. சுவையான நம்மளோட முள்ளங்கி கிரேவி ரெடி. மணக்க மணக்க வாய்க்கு ருசியாக கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.